ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைரல் வீடியோஸ். நான் தான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். இனி நான் பார்க்க போகிற வீடியோ கண்டென்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூடியூப்பில் நிறைய தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயும் கிரிஞ்ச் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு அஞ்சு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அந்த கிரிஞ்சுனா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து பாடுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, நான் ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்களும் சரி பாடு, கேவலமாக இருந்தாலும் பாடுன்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் கிரின்ச். இதுவும் உங்களுக்கு புரியலனா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது அக்கா ஒரு பாத்ரூம் டூர் போட்டிருந்தாங்க. அந்த டூர் வந்து அவங்களுக்கு பிடிச்சதாக போட்டாங்க, ஆனால் அதை பார்த்த யாருக்குமே அந்த வீடியோ பிடிக்கல. அந்த மாதிரி தான் அப்படி கிரின்ச்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு வீடியோ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே அவெஞ்சர்ஸ் பார்த்துருப்போம். அதில் என் கேமோட படம் எண்ட் ஆகிட்டுருக்கோம்னு நினச்சோம். ஆனால் அது வந்து நம்ம ரியல் லைஃப்லேயே அவங்க இருக்காங்க அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. அப்படி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் எங்கே எந்த ஒரு லிஃப்ட்டில் போனாலுமே அவங்க உங்க கூட வருவாங்க. பாப்கார்ன் ரெஸ்டன்ற ஒரு யூடியூப் சேனலில் தான் இந்தமாதிரி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு லிஃப்டில் ஒரே ஒரு கேமரா வச்சு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கி நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். இதில் ஒரு 75% கேப்டன் அமெரிக்கா மட்டுமே வருவார். அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டில் கேப்டன் அமெரிக்கா கூட பிளாக் பேன்தரும் சேர்ந்து வராரு. அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்ததும் கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுறாங்க. அந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் தார் அந்த ஹேமர் வச்சுருப்பார். அந்த ஹேமரை வந்து யாராலுமே தூக்க முடியாது. அந்த படத்தில் அந்த ஹேமரை தூக்க முடியாது, சரி ஓகே. ஆனால் ரியல் லைஃப்லேயும் அதை தூக்க முடியாது சொல்லிட்டு இந்த கஸ்டமர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணறது தான் என்னால் தாங்க முடியல. தூக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவங்க ஏதோ ரியல் ஹீரோஸ் மாதிரியே அவங்க ஷாக் கொடுக்குறாங்களே அதுவும் என்னால் பொறுத்துக்க முடியல. அதுக்கப்புறமா அந்த லிஃப்ட்டுக்கு அவெஞ்சர்ஸ் தவிர்த்து இன்னொரு நபரை வராரு. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டுட்டு வர ஒவ்வொரு பனியனையுமே அப்பப்போ கிழிச்சு விட்டுறாரு. அதுதான் ஏன்னு தெரியல. அந்த பனி நீங்கள் எந்த அளவுக்கு மக்கி போயிருக்குன்னா சும்மா இழுத்தாலே அறுந்து போயிடுது. என்கிட்ட சொன்னால் இங்கே திருப்பூர் பனின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் எந்த பனியும் எடுத்தாலுமே 100 ரூபா தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒரு 3 பனின்னு என்னால் எடுத்து தர முடியும். அது போட்டார்னா கொஞ்சம் மச்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த அளவுக்கு சீக்கிரமாக கிளியாது. சீக்கிரத்தில் இந்த சேனலுக்கு ஆல்கோஸ் பேட்டர்மான வருவாங்க சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே அவெஞ்சர்ஸ் படத்தில் லாஸ்ட்டில் அயன்மேன் இறந்து போயிருப்பார். ஆனால் அவர் இறந்து போல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருந்தாருன்னா நம்ம இறந்ததே பெட்டர்னு சொல்லி தோணியிருக்கோம். நம்ம டைனோசர்லாம் ஜெராசிக் பார்க், ஜெராசிக் வேர்ல்டு படத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் அழிஞ்சு போல சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இன்னும் டைனோசர்லாம் உயிரோடு தான் இருக்கு. இந்த வீடியோலாம் நீங்கள் ஃபேக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் தப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் இன்னும் டைனோசர் உயிரோடு இருக்கு சொல்லி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் மூலையில் ஒரு நபர் ஓடிட்டு வருவார். அவருக்கு வந்து இந்த வாட்டி ஆஸ்கார் விருது தர வேண்டியது. ஆனால் அவர் யூடியூப் பிளாட்ஃபார்மில் வீடியோ போஸ்ட் பண்ணதுனால அவர் நாமினேட் ஆகலை. இல்லைன்னா அவர் கண்டிப்பாக வாங்கியிருப்பார். என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொரோனானால எந்த ஒரு பீச்சுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராகன் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு டிராகன் வந்து நம்ம பீச் ஓரமாக போயிருக்கு. அதை நிறைய மக்கள் போய் வீடியோ எடுத்திருக்காங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு தண்டனை காத்திருக்கு. அந்த மக்கள் வந்து அந்த டிராகனை வந்து வீடியோ மட்டும் எடுக்காமல் அந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க.
அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த டிராகன்லாம் அழிஞ்சு போனதாக சொல்லி பெரிய ரூமர் கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அது போய் டிராகன்றது நிஜமாலேயே இருக்கு. அந்த பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த டிராகனை பார்த்த ஒரு பயத்துலையும் பதட்டத்துலையும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவன் பாக்கெட்டில் இருந்த ஒரு லைட்டரை எடுத்து அந்த டிராகன் மேலே பற்ற வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவும் நீங்கள் எடிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, அதுவும் தவறு. இந்த வீடியோ வந்து நாசாவால் உறுதி செய்யப்பட்ட வீடியோ. இது வந்து 30 மில்லியன் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. இது உண்மையாக இருக்க போய் தான் 30 மில்லியன் மக்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்களும் இது இந்த வீடியோ ஃபேக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. தம் நையே கோக்லா ஓகே தூ தெரியா கமெண்ட் அறுதுகிறீல. வழக்கன்னு சொல்லி மட்டும் நம்ம ஒதுக்கிடக்கூடாது. இவங்கக்கிட்டே இருக்க திறமை வந்து யாருக்குமே இல்லை. இவங்களோட ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம யாருக்குமே புரியாத அளவுக்கு எடுப்பாங்க. ஏன்னா நம்ம யாருக்குமே அந்த வீடியோ புரியாது. இந்த வீடியோல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுது சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் அதை பார்த்து படிச்சு எனக்கு பின்னாடி வர சந்தேகம் இருக்கு, நான் புரிய வச்சுக்கிறேன். வீடியோஸ் எடுக்கிறாங்க, அதில் நடிக்கவும் செய்கிறாங்க, பரவாயில்ல, புரியலைனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த வீடியோவை வந்து எடுக்கிற கேமராமேன் வந்து எதுக்கு அந்த கேமராவை அத்தனை வாட்டி முன்னாடி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வராருன்னு தெரியல. அந்த வீடியோவில் அவங்க என்ன பண்ணியிருந்தாலுமே சரி, ஆனால் என்ன கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஸ்லோ மோஷனில் நடந்து வராங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கேதியா லகாம் தோ கோடே கோ தேதே ஷேரோ கோ நஹி. वो तुझे पहचान मिलेगा ना, वो जिंदगी भर के लिए मिलेगा, समझा? ये सारे झोलम झाल से दूर हूँ मैं, इसलिए तो मशहूर हूँ मैं, खाना सही समय मैं सब समझ दिया, तू जब बात समझ के बैठ बेटा कहाँ இப்படிதான் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். திருப்பி வாங்க, திருப்பி அன்சப்ஸ்கிரைப் ஆகிவிடும், செய்யக்கூடாது.